ஆனால் இந்த காங்கிரஸ் கூட்டணியில் என்பது அவருக்குள்ளே முரண்பான கருத்துக்கள் உள்ளன. இப்ப கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் எப்பயுமே ஆகாது, ஆம் ஆத்மிக்கும் அவங்களும் ஆகாது. மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்டுக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் மூணு கோஷ்டி அங்கே இருக்குது. கேரளாவில் காங்கிரஸ் எதிர்கட்சி கம்யூனிஸ்ட் ஆளுங்கட்சி எப்படி நீங்கள் விட்டு முன்னூத்தி வரும்? இலக்கு என்னவென்றால் பாஜக வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறாங்க. பிக்கப் பண்ணி பார்த்தா உடம்புல பிளாக் இருக்குது, நோய்கள் இருக்குது, ஆனால் கண்டுபிடிச்சாரு இடி ஐடி தானே. மோடியும் அப்படிதானே இருக்கிறாரு. இன்னைக்கு மோடி வெறும் பொம்மையா இருக்கிற அமித்ஷா தானே இயக்குறாரு. மணிப்பூர் கலவரம் ஆகட்டும், விவசாயிகளுடைய போராட்டம் ஆகட்டும், மல்யுத்த வீராங்கனைகளுடைய போராட்டம் ஆகட்டும், எந்த ஒரு நாட்டினுடைய போராட்டத்திற்கும் பிரதமர் இதுவரை வாய் திறந்ததில்லை. இந்த இயக்கத்தினுடைய தலைமை யார்? இந்த இயக்கத்துக்கு பிரதமர் யார் சொல்லல? இது வரைக்கும் கண்டிப்பா சொண்ட வரும் சார். இந்த கூட்டணி உடையும் சார். இந்த கூட்டணி ஒரு அமாவாசை கூட்டணி. நீங்கள் இதுவரையிலும் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கவில்லை? இந்த நடவடிக்கை எடுக்காத அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இன்று உங்களுடைய ஆட்சி வந்தவுடன் அவர்கள் புனிதர்கள் ஆகிவிட்டார்களா? உலக வங்கி கடனை வாங்கி மொத்தம் சோகா பண்ணிட்டீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேலுமணியும் விடமாட்டோம், கார்த்திகனும் விடமாட்டோம்னு சொன்னார். இந்த முக்கியத்துவ இனம் ஒன்று சேர வேண்டும் என்றால் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், சசிகலா அம்மையார் ஒன்று பேரும் ஒருங்கிணைத்தால் தான் அங்கு ஒரு நிலைப்பாடு உருவாக்க முடியும். ஜெயலலிதா போட்ட திட்டத்தில் பேரை மாற்றிருக்காரு, அவ்வளவுதான். ஒரு சைடு போட்டு ஆப்போம், ரெண்டு சைடும் போட்டா தோசை. ஹாய் ஹபா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சூழல்ல அரசியல் மிக மிக பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரு போட்டி அரசியல், ஒரு மாற்று அரசியல் இப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. மக்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இந்த அரசியலுக்குள்ள மக்கள் எப்படி எல்லாம் பயணப்பட போறாங்க? நிறைய கேள்விகள் இருக்கு. அதை பத்தி விரிவா விவாதிக்கிறதுக்காக பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் வி எஸ் ராமன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ சமீபத்துல பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், இந்த பக்கம் 26 கட்சிகள், அந்த பக்கம் ஒரு 38 கட்சிகள், நாங்க தான் பெருசு, நாங்க தான் பெருசு அப்படின்னு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழலை பாக்குறோம். ஆளுகிற பிஜேபிக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அமைச்சு பிஜேபி கிட்ட இருந்து நாட்டை காப்பாற்றணும்னு ஒரு பக்கம் எதிர்கட்சிகள்லாம் ஒன்றிணைறாங்க, நாங்கள்லாம் வலுவா இருக்கிறோம்னு பிஜேபி ஒரு பக்கம் கூட்டம் விடுது. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? எல்லாருக்கும் ஏணிக்கு மேலேற ஆசை, தோணிக்கு தரல் நடக்க ஆசை. இது காரியம் கைகூடுமா என்பது காலத்தின் முன்னால் மட்டும் மக்கள் தான் அதுக்கு யோசிக்க வேண்டும். இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து இந்த மாதம் வந்து ரெண்டு நாள் அவங்க வந்து பெங்களூர்ல வந்து தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸோடு ஒருமித்த கருத்துடைய தலைவர்களும் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. 26, 27, 28 கட்சிகள் கூட்டம் போட்டிருக்காங்க. அன்னைக்கு 18ஆம் தேதி சாயங்காலம் பார்த்தீங்கன்னா 38 கட்சிகள் சேர்ந்த ஒரு கட்சி பாஜகவுடைய என்டிஏ கூட்டணி டெல்லியில் போட்டிருக்காங்க. காரணம் என்னன்னா ரெண்டு பேருக்கும் தேர்தல் வருகின்றது. இதற்கு முன்னால் நடந்த தேர்தல் என்பது வேறு, நாடாளுமன்ற தேர்தல். இப்போ 2024 இந்தியா வந்து டிஜிட்டல் மயம் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டில் இந்தியாவுடைய புதுமையும் பொலிவும் என்பது ஒரு புறம் இருந்தாலும் இந்த 2024 நடக்கக்கூடிய பார்லிமெண்ட் தேர்தல் இந்தியாவுடைய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய தேர்தல் இருந்து இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல மாநிலங்கள் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 4 மாநிலம் தான் ஆளுது. சரி, பாஜக 15 மாநிலத்தில் ஆளுது. சரி, பாஜகவும் காங்கிரஸும் இல்லாத மற்ற கட்சிகள் பிராந்திய கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 10 மாநிலத்தில் ஆளுது. இந்த 10 மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 முதலமைச்சர்கள் நடுநிலையாக இருக்கிறாங்க. மீது ஒரு 6-7 முதலமைச்சர்கள் கட்சிகள் அஞ்சாந்து காங்கிரஸ் ஒருமித்த கருத்துடன் இருக்கிறாங்க. ஆனால் இந்த காங்கிரஸ் கூட்டணியில் என்பது அவர்களுக்குள்ளே முரண்பான கருத்துக்கள் உள்ளன. இப்போ கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் எப்பயுமே ஆகாது, ஆம் ஆத்மிக்கும் அவங்களும் ஆகாது. மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்டுக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் மூணு கோஷ்டி அங்கே இருக்குது. கேரளாவில் காங்கிரஸ் எதிர்கட்சி கம்யூனிஸ்ட் ஆளுங்கட்சி எப்படி நீங்கள் விட்டு முன்னூத்தி வரும்? இவங்களது இலக்கு என்னவென்றால் பாஜக வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இப்போ அதாவது இந்தியாவில் வந்து ராகு கேதுன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ராகு கேதுக்கு சொந்த இடம் எங்கேயுமே கிடையாது. இந்த ரெண்டும் என்ன பண்ண, இவனா இலிஜயம் வந்து அவன் மேலே உட்காந்து அவனை போட்டு தொண்ணு வந்து அவன் ஏதாவது வில்லங்கம் பண்ணி 7.5 கிளப்பி இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ராகு கேது பிரச்சனை தான், பல அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, பல அமைச்சர்கள் இடியில் மாட்டுறாங்க, பல அமைச்சர்கள் ஐடியில் மாட்டுறாங்க.
ஆனால் ஒரு விஷயம் பார்த்தா இந்த ஐடியும் ஈடியும் வந்ததுனால தான் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு உடம்புல இருக்கிற பிளாக் எல்லாம் கிளியர் பண்ணி, அதாவது ஆன்மீகம் என்பது இறை நம்பிக்கை. இப்போ தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து சில முக்கியமான விஐபிகள் வீட்டில் வந்து இடி ஐடியெலாம் போகும்போது செக்அப் பண்ணி பார்த்தா உடம்புல பிளாக் இருக்குது, நோய்கள் இருக்குது. ஆனால் கண்டுபிடிச்சிருக்காரு இடி ஐடியும் தானே. ஆனால் அந்த இடிகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லேட்டாக தானே வராங்க. இல்லை, அதாவது உங்களுக்கு கா விசாரணை என்பதில் ரெண்டு பிரிவுங்க. சரி, இடி ஐடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் வருவாங்க. சரி, உள்ளூர் போலீஸ் இருப்பது வந்து ஒருத்தனை பிடிக்கலையே ஒரு வழக்காக டக்குன்னு தூக்கிட்டு உள்ள கொண்டாப்பான், வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எவிடன்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. சரி, உதாரணத்துக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிபிஐ சம்மன் கொடுக்குதுங்க, ஒரு அரசு தலைவருக்கோ இல்லை ஃபோர்ஜருக்கோ மோசடி பேர் வழிக்கோ கொடுக்குறாங்க. ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிபிஐ சம்மந்தமான வாதாடக்கூடிய வழக்கறிஞனை கூடு டெல்லியில் போய் ஐயா இந்த மாதிரி வந்திருக்கேன் ஐயா ஏதோ பாருங்க ஐயா என்ன சொல்கிறாங்க. இப்போ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இதுதான். ஆக இடியும் ஐடி என்பது மடியில் கனவு உள்ளவர்களுக்கு வழியில் பயம் இருக்கும். பிஜேபி பண்ணக்கூடியதாக சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயமே காங்கிரஸ் முன்னாடியே பண்ணியிருக்குதே. பாஜக வந்து ஆட்சியில் வந்தோன்னா நிறைய பொது நிறுவனங்களை பார்த்தாங்க, பொது நிறுவனங்களை சில நிறுவனங்களை பிரைவேட்டு கொடுத்தாங்க. இந்த பொது நிறுவனங்களை பிரைவேட்டுக்கு போகாரணம் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி ஒரு சின்ன உதாரணம் 2004 2014 வரை எடுத்துடுங்க. சரி, இந்த ரெண்டு முறையும் மன்மோகன் சிங் அவர்கள் தான் பிரதமராக இருந்தார். ஆமாம், அவருக்கு பின்னால் இத்தாலி காங்கிரஸ் இயக்கினார். இத்தாலி காங்கிரஸ் தான் இயக்கின அந்த கட்சியை. ஆனால் எந்த வெளிநாட்டு தலைவர்களும் சரி பிரதமரை சந்திக்கின்ற போது பிரதமர் ஓடத்தில் அப்படியே இந்த ஜீபும்பா மாதிரி நின்றுருப்பார், சோனியா காந்தி அம்மையார் தான் எல்லாமே அங்கே ஆக்டிங் செயல்பட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நிலைப்பாடில் இருக்கும்போது அதன் பிறகு தான் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸுடைய அந்த மைனஸ்களையும் ஊழல்களை எல்லாம் வெளிப்படுத்தி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி அவங்க ஆட்சியில் வந்தாங்க. இன்றைக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்க அப்படின்னா மன்மோகன் சிங் அவர்கள் பொம்மையாக இருந்த மாதிரியும் சோனியா காந்தி அவர்கள் தான் இயக்கின மாதிரியும் எல்லாமே ரொம்ப அவங்க தான். இன்னைக்கு மோடியும் அப்படித்தானே இருக்கிறாரு. இன்னைக்கு மோடி வெறும் பொம்மையா இருக்கிற அமித்ஷா தானே இயக்கிறாரு. மோடி சுத்தி சுத்தி வெளிநாடுகளுக்கு சுத்தி வராரு, வெளியுறவு கொள்கையை பெருசா பேசுறாரு. ஆனா உள்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை மணிப்பூர் கலவரமாகட்டும், விவசாயிகளுடைய போராட்டமாகட்டும், மல்யுத்த வீராங்கனைகளுடைய போராட்டம், எந்த ஒரு நாட்டினுடைய போராட்டத்திற்கும் பிரதமர் இதுவரை வாய் திறந்ததில்லை. பிரதமர் என்பதுடைய நிலைப்பாடு என்பது அவர் எல்லாவற்றுக்கும் பரிசுட்டுக்க முடியாது. அதே போல தான மன்மோகன் சிங், அதற்கு வந்து உள்துறை அமைச்சர் இருக்கிறாங்க. அதே போல தான மன்மோகன் சிங், சோனியா காந்தி உள்துறை அமைச்சரா? சோனியா காந்தி அமைச்சரவையில் இருந்தாங்கல்ல, அமைச்சர் உள்துறை அமைச்சர் இல்ல, உள்துறை அமைச்சரா? ஒரு கட்சியினுடைய ஃபவுண்டர் இருக்கட்டும், ஒரு கட்சியுடைய நிறுவனர். அப்படிக்கும் போது அவங்க எல்லாத்தையுமே அவங்க சொல்லலையே. அதாவது இதுக்குள்ள நிறைய சூச்சமா இருக்கு சார். வந்து நீங்க சோனியா காந்தியுடைய பொலிட்டிக்கல் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிலைமை என்ன, திரும்பவும் 2024 பாஜகவை வீழ்த்தி எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து வர வேண்டும் நினைக்கிறார்கள். ஆனால் இதுக்குள்ள காங்கிரஸுடைய தந்திரம் மந்திரம் எந்திரம் என்னவென்றால் தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி எலெக்ஷன் நடந்ததா இல்லையா? காங்கிரஸ் கட்சி எலெக்ஷன் நடந்தது. ஆமா, காங்கிரஸ் கட்சி எலெக்ஷன் வந்து முதல் முறையாக யார் வந்தா எல்லா கூட்டணியும் அவங்க சந்திச்சாருன்னா குலாம் நபி ஆசாத். சரி, இந்த கட்சியினுடைய முதுகெலும்பவர், காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு ஸ்பினல் கார்டு குலாம் நபி ஆசாத். கலைஞரை கூட மு க ஸ்டாலின் அவர்களோடு சந்திச்சாங்க, தேசிய அளவில் எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல ஒரு 4-5 தலைவர்களும் போட்டிக்கிட்டாங்க. கடைசியில் என்ன பண்ணோம்னா காங்கிரஸ் என்னன்னா மல்லிகார்ஜுன கார்கேவை ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ மல்லிகார்ஜுன கார்கேவை ரெடி பண்ணால் அவங்க தேசிய தலைவராக ஆக்கிட்டாங்க. இதே போல தான் இப்போ காங்கிரஸ்னுடைய தலைமையில் நடக்கக்கூடிய கூட்டணிக்கு அவருடைய திட்டம் என்னவென்றால் மல்லிகார்ஜுன கார்கே தான் பிரதமர் என்ற நிலைப்பாடை காங்கிரஸ் திட்டம் தீட்டியுள்ளது. இந்த திட்டத்தை ஆம் ஆத்மிக்கும் தெரியாது, பீகார் நிதிஷ்குமாருக்கும் தெரியாது, மேற்கு வங்க திருமல காங்கிரஸுக்கும் தெரியாது, அல்லது கேரளா மாநிலத்தில் பினராயி விஜயனுக்கும் தெரியாது. ஆனால் இப்போதுதான் இவர்களுக்கு தெரிய வந்துள்ளது. ஆகவே இதனுடைய சூழ்ச்சி என்ன? இப்போ என்ன சொல்கிறாங்க, கூட்டம் போட்டு இந்தியா என்ற தலைப்பாச்சு கூட்டம் போட்டோன்னா மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் அல்லது காங்கிரஸ் அவர்களோ பிரதமராக நாங்கள் ஆசைப்படவில்லை. அப்போ யார் சொல்லுங்கள் சார்? பிஜேபி அந்த என்டிஏ கூட்டணிக்கு பிரதமர் பிஜேபி வேட்பாளர் வந்து மீண்டும் 3rd முறை ஜவஹர்லால் நேரு எப்படி பிரதமராக இருந்தாரோ 3rd முறை மோடி தான் வருவார்னு பிஜேபி முன்னிலை கூட்டணி முன்னிலைப்படுத்துது. அப்படி என்றால் நீங்கள் போட்டிருக்க ஐஎன்டிஏ மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தவறான தப்பான ஒரு பிராண்டின் மூலமாக போகக்கூடிய அந்த இந்தியா என்ற தலைப்பை வைத்து நீங்கள் இயங்குகின்றீர்களே, இந்த இயக்கத்தினுடைய தலைமை யார்? இந்த இயக்கத்துக்கு பிரதமர் யார் சார் சொல்லல இது வரைக்கும்? கண்டிப்பா சொண்ட வரும் சார், இந்த கூட்டணி உடையும் சார். சார், கூட்டணி கூட்டணி ஒரு அமாவாசை கூட்டணி. பிரதமர் வேட்பாளரை நீங்க அறிவிச்சாதான் நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கர்நாடக தேர்தல்ல இல்ல சட்டமன்ற தேர்தல்ல முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு அறிவிக்காம தான் போட்டி போட்டு காங்கிரஸ் ஜெயிச்சது. இங்க விஷயம் என்னன்னா காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்குதா
இல்லை அந்த கூட்டணி கட்சிகள் ஆட்சியை பிடிக்குதா, யார் மெஜாரிட்டியாக வராங்க, அது பிரதமர் வேட்பாளர் அப்புறம். இதில் காங்கிரஸ் திட்டம் போடுறாங்க, அருமையான திட்டங்கள் எப்படின்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் நம்ம பெற வேண்டும். ஓகே, கிறிஸ்தவ அண்ட் இஸ்லாமிய மக்களுடைய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும். இரண்டாவது பட்டியலின மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும். இந்த மூன்று சமுதாய மக்களுடைய வாக்குகளை ஒன்று ஒருங்கிணைத்தால் மற்ற ஓட்டு நமக்கு தேவையில்லை, வந்தது வரைக்கும் லாபம், மற்ற ஓட்டுகள் வந்து வந்தவரை லாபம். சரி, இன்னும் நிலைப்பாடு தான் கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டாங்க. அந்த ஸ்கெட்ச் போடும்போதுடைய காங்கிரஸுடைய யுத்தியை என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் கர்நாடகத்தில் ஆட்சி வந்தால் பஜ்ரந்தல் அமைப்பை தடை செய்வோன்னு ஒரு ஒரு ஃபர்ஸ்டில் ஒரு செக் வச்சாங்க. அந்த செக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய, அதாவது இவங்களை யாருடைய ஓட்டைகளை நம்பி இருந்தார்களோ அந்த ஓட்டை போடக்கூடிய இயந்திரங்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியானது. அந்த எழுச்சி தான் காங்கிரஸை அங்கே வெற்றி பெற செய்தது. ஆளுகிற மத்தியில் ஆளுகிற பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு அண்ணாமலை ஆளுநர் இந்த மாதிரியான ஈடி விஷயங்களை அப்பட்டமாக பயன்படுத்துது அப்படின்னு சொல்லிக்கலாமா? இது முழுக்க முழுக்க ஜம்மு காலத்தில் வடிகட்டினா சுத்த பொய்யான தகவல். அண்ணாமலை வருகைக்கு பிறகு பிஜேபியில் ஒரு உத்வேகம் இளைஞர்கள்ட்ட வர காரணம் என்ன, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திராவிட கட்சிகள் சித்தாந்தம் தான் அங்கே அதிகமாக இருக்குது. ஆமாம், இந்த சித்தாந்தத்தை எதிர்த்து அரசியல் செய்தது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அண்ணாமலை அவர்களும் சரி, நாம் தமிழர் சீமான் அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்ப்பு என்ற ஒரு நிலைப்பாடை முன்னிலைப்படுத்தி தான் அவங்க அரசியல் பண்ண முடியும். செந்தில் பாலாஜி கோவை மாநகரத்துல கொங்கு வேளாளர் பெல்ட்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஆளு. ஸோ இவர் நம்ம பக்கம் இருந்தால் பிஜேபி ஈஸியா உள்ள நல்ல காலை ஊண்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எண்ணம்னு எல்லாரும் சொல்றாங்க. அதாவது இது எப்படின்னா, காய்ந்து போன மனசு எப்பவுமே வதந்தியப்ப இருக்கும், காய்ந்து போன சருகு காட்டுத்தீயப்ப இருக்கும். ரெண்டுமே தீ தான். ஒருவேளை அந்த தீ உண்மையாயிடுச்சுன்னா? இல்லை, ரெண்டுமே தீ தான், தீ தான். ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், 2021 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் ஆட்சி அமையும் என்ற நிலைப்பாடு அதிமுகவோட நம்பிக்கை இருந்தன. சரி, ஆனால் திமுக வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில் நடந்த அத்தனை ஊழலையும் வெளிக்கொண்டு வந்து மக்களை நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி பல ஐஎஸ் அதிகாரி பேர சொன்னாரா இல்லையா? ஒவ்வொரு மாவட்டத்திலும் சொல்லும் போது அந்த மாவட்டத்தில் மந்திரி யாரு, அந்த மந்திரிக்கான அரசு செயலர் யாரு, இந்த ரெண்டு பேரும் பேர சொல்லி எதிர்கட்சியாக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர்களை அது பண்ணுவோம் இது பண்ணுவேன்னு சொன்னாரு. எப்படியோ சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் நீங்கள் இதுவரையிலும் முன்னாள் அதிமுக அமைச்சருக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, முன்னாள் அதிமுக அமைச்சருக்கு சாதகமாக இருந்தால் அந்த அரசு செயலருக்கு மீதும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்போது அப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்காத அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இன்று உங்களுடைய ஆட்சி வந்தவுடன் அவர்கள் புனிதர்களாகி விட்டார்களா? ஒரே ஒரு சின்ன உதாரணம், கடந்த எடப்பாடி பழனிசாமியில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி, சென்னை மாநகராட்சியுடைய மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன். சரி, மு க ஸ்டாலின் என்ன சொன்னார், கார்த்திகேயன் சென்னை மாநகராட்சி நடைபெற்ற மழைநீர் கால்வாய் திட்டம், ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் திட்டம், சிறப்பு செயலாக்க திட்டம், பஸ் ரூட்டு போன்ற அத்தனை திட்டங்களிலும் உலக வங்கி கடனை வாங்கி மொத்தம் சோகா பண்ணிட்டீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேலுமணியை விடமாட்டோம், கார்த்திகனை விடமாட்டோம்னு சொன்னார். ரெண்டாவது, ஹெல்த் மினிஸ்டர் கூட விஜயபாஸ்கருடைய அமைச்சரவையில் அரசு செயலர் இருந்து ராதாகிருஷ்ணன், அவரே குட்காவுடைய மெயின் கதா, அந்த போதைப் பொருள் எல்லாமே அவர் தான் செக்ரட்டரி. அவர் மீது என்ன பண்ணாங்க, நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னாரா இல்லையா? ஆனால் இன்று ஆட்சி வந்தவர்னே என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காத்தோடு போயாச்சு மாதிரி, அந்த ஊழல்வாதி அந்த அயோக்கியம் சொன்னவர்கள் இன்று உங்களுக்கு ஆட்சி வந்த புனிதனாகி விட்டார்கள். அப்ப எந்த விதத்தில் நியாயம், ஊழல்வாதிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? அப்படி என்றால் திமுகவும் அதிமுகவும் ஊழலில் சகித்தவர்கள், ரெண்டுமே ஒரு குட்டையில் உள்ள மட்டை தான். ஆகவே தான் ரெண்டு பேரும் சேர்ந்து மறைமுக பாஜகம் வரக்கூடாது, ஏன்னா 67 பிறகு தேசிய கட்சிக்கு குட் பை. இப்போ ஆளுநர் நியூட்ரலாக இருக்கணும், அவர் தான் ஆளுநர். ஆனால் நியூட்ரலாக இல்லாமல் மத்திய அரசினுடைய ஒரு எம்ப்ளாயாக இருந்தால் எப்படி? திமுக வந்து ஆக்ஷன் எடுக்கணும், நாங்கள் இந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறோம், நான் இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க கொடுங்கன்னு சொன்னால் நேராக டெல்லிக்கு போய் அவர் அங்கே ஏதோ பேசி கடைசியில் பொன்முடிக்கு எதிராக வந்து நிற்கிறார். ஆக ஒரு பக்கம் பிஜேபியினுடைய முகமாக செயல்படுற ஆளுநர் அப்படின்னு திமுக குற்றம் சொல்லுது. நான் அப்படி கிடையாது, நான் நியூட்ரலாக இருப்பேன்னு ஆளுநர் ஆனாலும் பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறார். இந்த போக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வாதம் கிடையாது, பிடிவாதம் கிடையாது. அவர் லீகலாக என்ன சொன்னால் சித்தம் போக்கு சிவம் போக்குன்றீங்க? அவர் சித்தம் போக்கு சிவம் போக்கும் கிடையாது. அவர் வந்து இந்தியாவிலே
ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் மிகப்பெரிய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவர், பயங்கர சர்ச்சைக்குள்ளானவர். சர்ச்சைக்கு சார் ஒரு விஷயம் சார் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், சர்ச்சைக்கு வரணும் உங்களுக்கு அறிவாளிகிட்ட எப்பயுமே அதிகம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். அன்று உள்ள கவர்னர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா போவாங்க வருவாங்க, ஒரு காலேஜ் ஓப்பனுங்க 1,00,000 ரூபா ஃபீஸ் கட்டினா போகிறோம் திறந்து வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. அதான் அவங்க வேலை அண்ணன். அதுதான் அதுதான் சார், அன்னைக்கு உயர்கல்வித்துறை எல்லாம் வந்து கடை ஆகிடுச்சு. சரி, அன்னைக்கு உயர்கல்வித்துறை என்பது கல்வி கூடம் இல்லை, கல்வி கடை ஆகிட்டு விட்டது. இன்று கவர்னருடைய நிர்வாகத்தில் புதுந்த கவர்னர் வந்திருக்கனால உயர்கல்வித்துறையில் ஒண்ணுமே பண்ண முடியல. இன்று வரையிலும் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தமிழ்நாட்டுடைய இதிகாச வரலாறு பொக்கிசல படிச்சு அவர் செயல்படுறாரு. என்ன விஷயம்னா இந்த கவர்னர் தான் நம்ம சம்பாதிக்க முடியாது, இந்த கவர்னர் தான் உயர்கல்வித்துறை எதுவும் கை வைக்க முடியாது. உடனே மாத்து மாத்து, நீங்க அன்னைக்கு எதிர்கட்சி வரிசையா இருக்கும் போது அன்னைக்கு கவர்னர் உங்களுக்கு தேவை இருக்குது, இன்னைக்கு கேட்டா ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னர் தேவை. எதிர்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆளுமை தன்மை, ஆளுங்கட்சியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஆளுமை தன்மையும், ரெண்டு ஒற்றுமை ரெண்டு வேற்றுமை சொல்லுங்க. எடப்பாடி என்ன நினைச்சாருன்னா இந்த திரும்ப நம்ம தான் ஆட்சி வரும்னு நினைச்சாங்க. சரி, ஆனால் திமுக என்ன பண்ணுன்னா எடப்பாடியுடைய அந்த திட்டங்களை எல்லாம் வெளிப்படுத்தி மக்கள் மத்தியில் சொல்லி அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. சரி, ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சிக்குமே உள்ளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் சரி, இவர்கள் ரெண்டு பேருக்கும் எதிரி பாஜக. சரி, ஏன் பாஜக என்றால் அடிச்சாலும் பிடிச்சாலும் நம்ம ரெண்டும் அண்ணன் தம்பியா இருக்கணும். நம்ம ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், நான் ஒரே ஒரு வெள்ளை நூல் தான் வித்தியாசம். ஆக அந்த அந்த புள்ளியில அவங்க கரெக்டா இருக்கு. ஆமா, என்ன கேட்டீங்கன்னா திமுகலையும் கலைஞர் கிடையாது, அதிமுகலையும் ஜெயலலிதா கிடையாது, ரெண்டு கட்சியிலுமே மெயின் ஆட்கள் கிடையாது. சோ இன்னைக்குள்ள நிலைப்பாடு என்னன்னா நம்ம ரெண்டும் நடிப்போம், நம்ம ரெண்டும் சண்டை போடுவோம், எல்லாம் இது பண்ணுவோம், தேசிய கட்சிகளும் உள்ள வரக்கூடாது. காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு, போன முறை பார்லிமெண்ட்ல 9 சீட்டு கொடுத்தாங்க, இந்த டிப்பும் 6 தான் கொடுக்குறாங்க. ஆனால் எழுதி வச்சுடுங்க, திமுக கொடுக்கக்கூடிய சீட்டு மொத்தமே 6 தான், 6 இதுதான் கொடுக்க போகிறாங்க. ஆனால் அதிமுக நிலைப்பாடு என்னவென்றால் நமக்கு வந்து காங்கிரஸில் கூட்டணி போக முடியாது, அப்படிங்கும் போது அதிமுக பிஜேபி தான் வந்து ஆகணும். ஆனால் ஒரு விஷயத்தை நினைத்து கொள்ளுங்கள், அதிமுக பொறுத்தவரையும் 4 கோஷ்டி என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் நீங்கள் நினைக்கலாம் ரெட்டை இலை எடப்பாடி அண்ணன்கிற வந்துச்சுன்னு, ரெட்டை இலையோட வச்சு கொடுவோம். எடப்பாடி பழனிசாமி 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சர் ஆகின்ற போது 8 தேர்தலை செஞ்சாங்க, 8 தேர்தலும் ஃபெயிலியர் தான், ரெட்டையில வச்சிருந்தாங்க ஃபெயிலியர் தான். சரி, காரணம் என்றால் அதிமுக பொறுத்தவரையும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரையும் முக்குலத்தோர் இனத்துடைய வாக்குகள் எல்லாம் தான் ஜெயிக்க முடியாது. இந்த முக்குலத்தோர் இனம் ஒன்று சேர வேண்டும் என்றால் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், சசிகலா அம்மையார் 3 பேரும் ஒருங்கிணைத்தால் தான் அங்கு ஒரு நிலைப்பாடு உருவாக்க முடியும். சரி, அப்படி இருக்கின்ற போது இன்னைக்கு வந்து திமுக ஆளுங்கட்சி அதிமுக எதிர்கட்சியா இருந்தாலும் சட்டமன்றத்தில் தான் அதிமுக எதிர்கட்சி, ஆனால் மக்கள் மன்றத்தில் இன்னும் பிஜேபி தான் அங்கே செயல்படுகின்றது. காரணம் என்னென்றால் திமுகவுடைய நிறைகளும் குறைகளையும் 24 மணி நேரம் ரூம் போட்டு யோசிக்காமல் குற்றங்களை தட்டுக்கக்கூடிய கட்சியினை தமிழ்நாட்டில் பிஜேபி மட்டும்தான் கேட்குது, ஏடிஎம்கேல ஒன்றுமே கேட்க கிடையாது, எல்லாமே உதட்டில் தான் அவங்க இது பண்ணுறாங்க. காரணம் என்னவென்றால் இவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க என்பது திமுக ஃபுல் லிஸ்ட் வச்சுருக்காங்க. சரி, 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமியுடைய அமைச்சரவையில் என்ன செஞ்சார்கள் என்று திமுக பக்குவா வச்சிருக்கிறாங்க. இதனால இந்த சாட்டையை என்று வேண்டுமானாலும் திமுக கையில் எடுக்கும். ஆனால் 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் திமுக அந்த சாட்டை எடுக்காது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் கிடையாது, இவங்க ரூலிங்ல இருக்கிறாங்க, அவங்க அன் ரூலிங்ல இருக்கிறாங்க. வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தல் மக்களுக்கு எந்த மாதிரியான உணர்வை கொடுக்கும்? எதிர்கட்சி கையில் தான் இருக்குது, பாஜக தாங்கள் தான் ஆட்சி பெற வேண்டும் நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. பிஜேபி என்ன நினைக்கிறேன்னா கர்நாடகத்தில் நம்ம எப்படி வெற்றி பெற்றோமோ இந்த ஃபார்முலா கையில் எடுக்குது. காங்கிரஸ் வந்து கர்நாடகத்தில் எப்படி நம்ம ஜெயித்தோமோ இந்த ஃபார்முலாவை தேசியம் முழுதும் கொண்டு வர போகிறாங்க. இந்த இது மக்களுக்கு என்ன மனநிலையை கொடுக்கும்? மக்களுக்கு மனநிலையை பொறுத்த பொருள் ஒரு விஷயங்களுங்க உங்களுக்கு நான் அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன். காங்கிரஸுடைய பிளானிங் என்னென்னா இந்தியாவில் உள்ள மிஷினர் கிறிஸ்துவ மிஷினருடைய வாக்குகள் முழுவதும் 80% வாக்குகள் வந்து காங்கிரஸ் போயிடும். அதே போல் இஸ்லாமியருடைய வாக்குகளும் 85-90% வாக்குகள் காங்கிரஸ் போயிடும். இது ரெண்டும் அவங்களுக்கு போயிடுது. மூணாவது வந்துன்னா பட்டியலின மக்களுடைய வாக்குகளை, இப்போ இந்த சிறுவை மக்களுடைய வாக்குகளை எப்படி திரட்டி கொண்டு வர போகின்றார்களோ அதே போல் பட்டியலின மக்களையும் ஒருங்கிணைத்தால் நிச்சயமாக கர்நாடகத்தில் எப்படி காங்கிரஸ் ஆட்சி அமைத்ததோ அதே மாதிரி இந்தியாவில் நம்ம ஆட்சி அமைக்கலான உள்ள நிலைப்பாடு தான் அவங்களுடைய அஜெண்டாவே அதுதான். சரி, காங்கிரஸினுடைய தேர்தல் நிலைப்பாடு எப்படி, அதை மட்டும் சொல்லுங்கள்.
காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன இப்போ எங்க ஒருங்கிணைத்த கூட்டி நாங்கள் பார்க்குறாங்க. காங்கிரஸ்னு நிலைப்பாடும் பெருசாக இதில் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் மாறுபட்ட சிந்தனைகள் ஆம் ஆத்மின்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஸ்டேட் அவங்க ஆள்றாங்க. அது மட்டும் இல்லை பிஜேபியுடைய எஃகு கோட்டையாக இருக்கக்கூடிய அங்கேயே அவங்க உள்ளே புகுந்துட்டாங்க குஜராத்தில். ஸோ இதனால் வந்து இந்த அவங்க தேர்தல் வியூகம் பண்ணி தேர்தலுடைய தேர்தல் அறிக்கையை ப்ரிப்பேர் பண்ணும்போது காங்கிரஸுக்கு பல தர்மச்சங்கள் ஏற்படும். அந்த ஏற்படும் போது யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாமல் இந்த கமிட்டி அவங்க போட்டுக்க அந்த கமிட்டி வந்து மாநிலங்களில் எல்லாமே அலசு ஆராய்ஞ்சு ஒருமித்த கருத்திலே வந்தால்தான் அவங்களுடைய அஜெண்டா அந்த திட்டங்கள் வந்து பாஸ் ஆகும். இதே மாதிரி 330 தொகுதிகளை என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மட்டும் சொல்கிறார், வேற யாரும் சொல்லலை, பிரதமர் கூட சொல்லலை. என்ன அவருக்கு அவ்வளோ பெரிய கான்ஃபிடன்ஸ்? ஒரு விஷயங்களுங்க, தீர்க்கமான ஒரு மனநிலையில் எடப்பாடியை வந்து தேர்தல் வருகின்றது அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் என்னோட நிலைப்பாடில் அவர் பண்ணுறாங்க. ஆனால் அதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா சசிகலாமே இருக்கிறாங்க, டிடிவி தினகரன் இருக்கிறாங்க, ஓபிஎஸ் இருக்கிறாங்க. இவங்களும் கண்டிப்பாக அதிமுக கூட்டணியில் தான் அவங்க பாஜக கூட்டணியில் தான் அவங்க வருவாங்க. ஆனால் ஒரு முதல் முறையாக ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு கூட்டம் நடக்கின்ற போது மாமன் வீட்டில் விழா நடக்கும் போது மருமகன் இல்லாதப்ப தவறு என்று நினைக்கக்கூடாதான்னு தட்சனிடம் அவருடைய தாயார் மகளான பார்வதி தேவியார் கேட்டது போல அந்த மாதிரி இந்த ஒரு சென்டிமெண்ட்டுக்காக அவர் கூப்பிட்டாங்க, போனாங்க, வந்தாங்க, பேசினாங்க. ஆகவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாருங்க, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவில் மிகப்பெரிய எழுச்சி பெறும். சரி, இப்போ இதே மாதிரி இங்கே நம்ம வேற எங்கேயும் போக வேண்டாம், தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் MK Stalin பல திட்டங்களை அறிவிச்சிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? ரெண்டே வரியில் சொல்லுங்க சார். ஜெயலலிதா போட்ட திட்டத்தில் பேரை மாற்றிருக்கார். அவ்வளோதான். ஒரு சைடு போட்டால் ஆப்பம், ரெண்டு சைடுலையும் போட்டால் தோசை. ஜெயலலிதா போட்ட ஆப்பத்தை MK Stalin எடுத்து தோசை ஆக்கியிருக்காரு, அவ்வளோதான். அதில் குறிப்பிட்ட நான் சில விஷயங்களை சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். மகளிர் இலவச பேருந்து பயணம், ரெண்டே வார்த்தையில் ரெண்டே வரியில் சொல்லுங்கள். வறுமை கூட்டிருக்கிற பெண்களுக்கு வரவேற்கத்தக்கது, அது ஒரு வரப்பிரசாதம். மகளிர் உரிமை தொகை திட்டம், காலங்கடந்த பயிர். ஆரம்பத்திலே இப்போ எனக்கு தேர்தலில் வெற்றி பெற்றவர்னா இவங்க பண்ணியிருக்க வேண்டியது, எம்பி தேர்தலை மையம் கொண்டு இந்த திட்டத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்க, வரவேற்கத்தக்கது. ஆனாலும் ஆரம்பத்தில் சேர்ந்திருந்தால் இன்னும் ஒரு 2 வருஷத்துடைய அந்த மக்களுக்கு பெனிஃபிட்டு இதாகுதுல்ல, 2 ஆண்டுகள் கழித்து பண்ணியிருக்காங்க, இது ஒரு காலங்கடந்த பயிர், ஆனால் வரவேற்கத்தக்கது. இன்னும் என்ன செய்தால், என்ன பண்ணால் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் மக்களால் அதிகமாக போற்றப்படுவாங்க? அதாவது ஒரு விஷயம், எலெக்ஷனில் நிற்கும் போது கொடுத்த வாக்குறுதியில் மெயின் எங்களை போய் நாங்கள் ஒரு எழுத்தாளர், நாங்கள் வந்து என்ன நடக்கு டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடக்குன்னு தெரியும். சரி, எடப்பாடி பழனிசாமியுடைய தோல்வி அவர்கள் செய்த ஊழல் தான். ஆனால் திமுக அரசு அந்த ஊழலுக்கு எதிராக இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது எங்களை போடுவர்களுக்கு மனசு சங்கடப்படுது. காரணம், மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் ஆட்சி வந்தால் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னீங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது ஒரு வருந்தத்தக்கது. ரெண்டாவது, இன்னைக்கு உள்ள நிலைமையில் எம்பி எலெக்ஷன் வரைக்கும் திமுகவோட இலக்கு பாஜக வீழ்த்த வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்தால் மக்கள் மத்தியில் எப்படிலாம் பேசினா எப்படி கொண்டு வரலாம்? ஏன்னா நாள் கிடையாது, இப்போ திட்டத்தை அறிவிச்சின்னு போய் அங்கே நாள் கிடையாது, இன்னும் 9 மாதம் தான் இருக்குது. 9 மாதத்துக்குள்ளே அந்த கட்சியில் இருக்க கூட்டணிக்கு சீட்டு கொடுக்கணும். கம்யூனிஸ்ட் ரைட்டு லெஃப்ட்டு, பிசிகேக்கு 2, கம்யூனிஸ்ட் 1, ரைட்டுக்கு 1, லெஃப்ட்டுக்கு 1, காங்கிரஸுக்கு 6, இப்படிலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்க வந்து திமுக பொறுத்தவரை 39 சீட்டாக இருந்தாலும் அதில் வந்து 30 சீட்டு அவங்க தக்க வைக்கணும் நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, அதில் தான் அவங்க கவனத்தை செலுத்துகிறாங்க. 26 எதிர்கட்சிகள் கூடிய அந்த இந்தியா கூட்டணி, இது ஒற்றுமையுள்ள கூட்டணி. எந்த கட்சிக்குல இது நல்ல ஒற்றுமையோடு இருக்குதா, இல்லை என்டிஏ இங்கே நல்ல ஒற்றுமையோடு இருக்குதா? அதாவது என்டிஏ என்பது ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்க வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கின்ற போது ஓபிஎஸ் ஆப்போசிட் கருத்துக்குள்ள உள்ள இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அங்கே இருந்தாங்களே இல்லையா, அவர் அமைச்சரவை எல்லாம் முடந்தப்பதான் வெளியே வந்து சண்டை போட்டு மாறி மாறி பிரிஞ்சு போகிறாங்க. அதேபோல் ஒரு ஆட்சியில் கூட்டணி ஆட்சியில் இப்போ திமுகவிலே ஏகப்பட்ட உள்கட்சி ஜனநாயகமே இல்லை, ஏடிஎம்கேலையும் உள்கட்சி ஜனநாயகம் தான் இல்லை. பட் ஆட்சியில் வரும்போது வேறு வழி இல்லாமல் அங்கே வந்து நைஸாக போட்டு பண்ணி தான் ஆகணும். காங்கிரஸ் என்பது இந்தியான்னு பேர் வச்சுருக்காங்க. இது எப்படின்னா நம்முடைய ரிசர்வ் பேங்கு பணம் நோட் அடிக்கிறாங்க, அதே ரிசர்வ் பேங்க் மாதிரி காப்பி டூப்ளிகேட் அது சிவகாசியில் பிரிண்ட் பிள்ளைங்க விளையாடுறதுக்கு நோட் அடிக்கிறாங்க. கன்ஃபியூஸ் ஆகுதா இல்லையா? இந்தியா என்ற தலைப்பை இந்தியாவோட மக்களை குழப்பதற்காக ஒரு தப்பான ஒரு நிலைப்பாடு அங்கே உருவாக்கி வச்சுருக்காங்க. அன்னைக்கு மீட்டிங் நடந்த அன்னைக்கே பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் கம்யூனிஸ்டுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் அங்கே கருத்தியல் மோதல் உருவாயிடுச்சு. இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு ஆகும் என்பது காலம்தான் அதுக்கு பதில் சொல்லணும். இந்திய கூட்டணி என்பது இன்றைக்கி அவங்க ஆட்சியில் இருக்கிறனால அவங்க ஒரு பவராக இருக்கிறாங்கன்னு அதனோட நம்முடைய நோக்கம். ஆனால் நிச்சயமாக
அந்த கர்நாடகத்தில் எப்படி இவங்களை வெற்றி போயிட்டாங்களோ அந்த ஃபார்முலாவாக எடுத்துட்டாங்கன்னா பயங்கர பார்லிமெண்ட் தேர்தல் மிகப்பெரிய டஃப் கொடுக்கும். பட் இன்னொரு விஷயம், இந்தியாவில் பொறுத்தவரையும் சிறுபான்மை மக்களுடைய வாக்கள் அனைத்தும் 80% மக்கள் ஓட்டு வந்து காங்கிரஸ் தான் போகும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதுவரைக்கும் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களுக்காக ஒதுக்கிறதுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.